Hi friends, Assalamualaikum. Welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நான்வெஜ் சுவையில வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு panல பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவு oil எடுத்துக்கேன். இந்த oil 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 1 நிமிஷத்துக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்ப வந்துட்டு சிம்ல வெச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் இதல ஒரு 7-8 பல்லு பூண்டும் கொஞ்சமா வந்துட்டு இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதல ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கறேன். நீங்க வந்து சின்ன வெங்காயம் உங்களுக்கு கிடைச்சிச்சுனா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கறப்ப தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு டேஸ்டா இருக்கும். எனக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் கிடைக்காது அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கறேன். இதல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணாட்டினாலும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இத எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் வதக்கிட்டு ஆறனது நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு குக்கர்ல பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் oil சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா ஆனியன் வதங்குறப்ப வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் வந்துட்டு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகும் சேர்த்து அரைச்சிருக்கிற வாசி வந்துட்டு நீங்கள் காரம் வந்து செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மசாலாவுக்கு பதிலாக குழம்பு மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்து பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போனதும் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலாவை சேர்த்து 1 நிமிஷம் வதக்குனதும் நான் இதில் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நான் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். 1 உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னு அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூமோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா மஷ்ரூமே வந்துட்டு தண்ணி விடும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பும் வந்துட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா விசில் போட்டு ஒரே 1 விசில் மட்டும் வச்சுக்கலாம். மஷ்ரூம் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிற வாசி இந்த 1 விசில் போட்டுக்கலாம். 1 விசில் வந்ததும் நம்ம பார்க்கலாம். இப்போ 1 விசில் வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய நான்வெஜ் சுவையில் வெஜ் கிரேவி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த 1 கிரேவி பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.